ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ட்ரீம் லெவன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5:00 லைன்ஸ் அவுட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டீமை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த மேட்ச்சில் நம்ம ட்ரீம் லெவன் பேட்டிக்ஸில் டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நிறையா விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் எடுங்க, கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டுடே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு கிராண்ட் லீக் டீமு எப்படி பிக் பண்ணுறாங்க, ஸோ அது எந்த அடிப்படையில் அவங்க வின் பண்ணுறாங்க, ஸோ அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இப்போ எஸ்டர்டி நடந்த ஃபஸ்ட் மேட்ச், அதாவது ஓடிஐ ஃபஸ்ட் மேட்சினுடைய ப்ரீவியூ கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எவ்ரி பிளேயர்ஸை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மூணு விஷயம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ தமிழ் நிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஓப்பனான ஐடியா வந்து நான் நிறையா நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் என்னுடைய டீமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஓப்பனாக தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ்டர்டே மேட்ச் ப்ளே பண்ண, ஸோ கிராண்ட் லீக் வின் பண்ண ஒரு டீமை எந்த மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸு, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸோ டூ மேட்ச்னு டூ டீம்னுடைய ஸ்கோர் கார்டை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்டர்டே நடந்த மேட்ச்சு, ஸோ கம்ப்ளீட்டட் மேட்ச் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண டீம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிக் பண்ண முடியுமா, ஸோ அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த டீமை வந்து பிக் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணது. நான் வந்து 29 ரூபீஸ் கண்டஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்கு, ஸோ சாரி 49 ரூபீஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லேக், 20 லட்சரூபா வின் பண்ண ஒரு டீம் இதுதான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸு பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணுவீங்களா நீங்கள், ஸோ அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேரிஸ்டோ வந்து பாருங்கள், ஸோ நிறையா பேர் பிக் பண்ணலை. ஸோ இவருடைய பெர்சன்டேஜ் ரொம்ப குறைவு தான். ஸோ அதே நேரத்தில் ரிஸ்கியான பிளேயர்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் பாருங்கள், இவர் வந்து பில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் பிக் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பிக் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மார்க் விட்டு ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ், கெசல் விட்டு மிக குறைவான பெர்சன்டேஜ், அது மாதிரி சம்பா வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒரு அவரேஜான பிக்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பிளேயர்ஸோட அந்த பிக்கிங் எத்தனை பெர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ இப்போ பில்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 10.96% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23.54% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் உட்டு, ஸோ மார்க் உட்டு வந்து பார்த்தீங்கன்னா 33.43% பிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெசல் உட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30.51% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ரொம்ப ரிஸ்க், அதாவது மற்ற பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜான பிக்கு தான். ஸோ ரொம்ப குறைவான பிக்கு எத்தனை பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பாருங்கள். ஸோ நான் அடிக்கடி இந்த விஷயத்தை நம்ம வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 4 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ். ஸோ அதே சமயத்தில் கேப்டன் அண்ட் வாய்ஸ் கேப்டன் கொடுத்த பிளேயர்ஸை பாருங்களேன். ஸோ பில்லிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் பிக் பண்ணியிருக்காங்க, அவரை கேப்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் மார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23.something தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராண்ட் லீக் ப்ளே பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேனில் ஓப்பன் பேட்ஸ்மேன் ராயடு பிக் பண்ணலை. ஸோ அது மாதிரி அவர் ப்ளே பண்ணலை. ஸோ அது மாதிரி இங்கிலாந்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னரையும் பிக் பண்ணலை, அது மாதிரி கேப்டன் அவரையும் பிக் பண்ணலை. ஸோ ரெண்டு பேருமே பிக் பண்ணலை. ஸோ ரெண்டு பேருமே பிக் பண்ணாமல் ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக டீம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிக் பண்ணணும். அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னரையும் பிக் பண்ணலை, ஃபின்ச்சையும் பிக் பண்ணலாம். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பாருங்களேன், மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பேரிஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவு 60% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா 53% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவர் ஒரு 61% பிக் பண்ணியிருக்காங்க. ஆதில் ரசீது வந்து பார்த்தீங்கன்னா 67% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சம்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டைனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை பாயிண்ட்ஸ் வந்து பாருங்களேன், ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பில்லிங்ஸ் தான்.
பில்லிங்ஸ் தான் பிக் பண்ணிக்காங்க. பட் ஆனால் செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல். ஆனால் மேக்ஸ்வெல்லையே அவர் பிக் பண்ணாமல் அடிச்சிருக்காரு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட செட்டிங் தான் காரணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லே பிக் பண்ணலை, பட் அந்த டீம் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிராண்ட் லீக் நிறையா வின் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ கிராண்ட் லீக் வின் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சரூபா வின் பண்ணியிருக்காங்க அந்த டீமு. ஸோ பாருங்கள் ஹையஸ்ட். அதாவது காரணம் என்ன அப்படின்னா, ஸோ மேக்ஸ்வெல்லே எடுக்காமல் பில்லிங்ஸை கேப்டனாக கொடுத்ததுனால இந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர்பாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செட்டிங்லாம் நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுத்து நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எடுத்து அதனால நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், கிராண்ட் லீக் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது நிறையா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பிளேஸ் எல்லாம் நிறையா பிளேஸ் ரொம்ப லீஸ்ட் பிக்கே 4 பேர் எடுத்திருக்காங்க, ஆவரேஜ் பிக்கில் நிறையா அது எல்லாமே பக்காவாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கிரேக் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேக் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்தோட பேட்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ராய் வந்து ஓப்பன்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ இன்னொன்று நம்ம அந்த ஏற்கனவே நம்ம அந்த எஸ்டர்டே வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயம், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் அதிகமாக இருக்கும். ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா மேகமூட்டமாக இருக்கும். ஸோ மேகமூட்டமாக இருக்கும்போது கிரவுண்டில் கண்டிப்பாக என்ன அப்படின்னா கிரவுண்டு அந்த பிச்சு வந்து ஈரமாக இருக்கும். ஸோ பிச்சு ஈரமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து லைட்டாவது அந்த கண்டிஷன்ஸுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஈரமாக இருக்காது, ஸோ ட்ரையாக தான் இருக்கும். சம்டைம் அந்த பவுலிங்கை பவுல் பண்ணும்போது இன்சியலாக ஒரு 5 ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் விழுவும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்சியலாக அது பார்த்திங்கன்னா எப்போவுமே அது நடந்துகிட்டே இருக்குது அந்த கிரௌண்டில். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்சியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் விழும். ஸோ இன்சியலாக வந்து அந்த ஸ்ட்ராங்காக ஓப்பன் பேட்ஸ்மேன் நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு குடிப்பாங்க. ஸோ அது மாதிரி சூப்பர்பாக பேட்டிங் பண்ணக்கூடிய மான்செஸ்டர் கிரவுண்டை பொறுத்தளவு பக்காவாக பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு. ஸோ அயர்லாந்து வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ப்ளே பண்ணும்போது தேர்டு அவங்க மூணு மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அதில் மூணாவது மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து டீமில் ஸ்டெர்லிங் சரி பால் பின்னி சரி ரெண்டு பேருமே செஞ்சுரி அடித்தாங்க. ஸோ அதில் மார்க்கன் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அதை ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராய் அண்டு பேரிஸ்டோ அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து ஒன் டவுன் பேட்ஸ்மேன் மார்க்கு நிறங்கி செஞ்சுரி அடித்தார். ஸோ அதே சமயத்தில் அவங்க அயர்லாந்து டீமில் பால் பிர்னி ஒன் டவுன் பேட்ஸ்மேன், ஓப்பன் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்லிங். ஸோ அவர் ரெண்டு பேருமே சூப்பர்பாக ப்ளே பண்ணி அந்த மேட்சை செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான பேட்டிங் கிரவுண்ட் தான் கண்டிப்பாக வந்து டுடேமே நம்ம எஸ்டர்டே மேட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படின்னு மார்க்கன் சொல்லியிருந்தேன். நான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன் கிரேக் பஸ்ஸில். ஸோ அந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால சொல்லியிருந்தேன். பட் வந்து ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 300+ ஸ்கோர் செகண்ட் மேட்ச் அண்ட் தேர்ட் மேட்ச் போகிறதுக்கான ரெண்டில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் 300+ ஸ்கோர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அந்தளவுக்கு பக்காவான பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். பட் ஆனால் இன்சியலாக விக்கெட் விழும், அந்த விஷயத்தையும் நீ கன்சிடர் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இன்சியலாக விக்கெட் விழுவாமையும் போகலாம். ஏன்னா அந்த பேட்ஸ்மேனை பொறுத்திருக்கு, நீ கொஞ்சம் நிதானமாக நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு 5 ஓவர்ஸ் நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்ஸ்மேன் வந்து பக்காவாக செஞ்சுரி அடிப்பாங்க. ஸோ ஓகே. ஸோ அதே சமயத்தில் அதை பாருங்கள், இப்போ ஃபெரிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக ப்ளே பண்ணி 84 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ராய் வந்து ஓரளவு ஃபார்மில் இல்லைன்னு சொல்லணும். பட் இந்த மாதிரி நம்ம ராய் வந்து ஃபார்மில் இல்லை அப்படின்னா ஸோ இவரோட பிக்கு குறைவாயிரும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்து நீங்கள் கேப்டனாக கொடுத்தீங்க, சப்போஸ் ராய் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் கிராண்ட் லீக் வின்னிங். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிராண்ட் லீக் வின்னிங் நடக்குது. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து சரியான ஃபார்மில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கன் வந்து ஓரளவு பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு. அயர்லாந்துக்கு எதிராக சூப்பர்பாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பட்லர் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சரியாக ப்ளே பண்ணாமல் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து என்னதுனா நிறையா பிக்கிங் இந்த மாதிரி ஒரு ரன்ல அவுட் ஆகிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பிக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுத்துகிட்டு கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்ஸ் கண்டிப்பாக பக்காவாக நெக்ஸ்ட் மேட்ச்சும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பார்த்துங்க. சம்டைம் ப்ளே பண்ணாமையும் போகலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக அதாவது குரூசியல் அவருடைய பிளேயிங் வந்து ரொம்ப குரூசியலாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கிலாந்து விக்கெட் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ் ஓக்ஸ் வந்து நிதானம் நின்று ஆடக்கூடியவர், பக்காவான ஒரு பேட்ஸ்மேன் கூட. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ ஆதில் ரஷீதோடைய பேட்டிங் எந்த அளவுக்கு பண்ணட்டாலும் கண்டிப்பாக அவர் வந்து பவுலிங்கோட எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அது மாதிரி சோப்ரா ஆச்சர். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு ஓரளவு பக்காவாக பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்சியலாக விக்கெட் 2 விக்கெட்டுமே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டைனிஸ் மட்டும் ஒரு ரன் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ லாப்ஸ்டைன் வந்து இப்போ இந்த இடத்துல ஸ்மித் ப்ளே பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக அவருக்கு அந்த பிளேஸ் அவங்க லாப்ஸ்டைன் அந்த ஸ்மித் ப்ளேஸ்லாம் ஸ்டைனிஸ் ப்ளே பண்ணார். ஸோ கண்டிப்பாக ஸ்மித் இல்லை நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக ஸ்மித் ப்ளே பண்ணி தான் பக்கமான ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கூடியவர் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோட பிளேயிங் கண்டிப்பாக குரூசியலாக இருக்குங்க. டுடே எஸ்டர்டே டுமாரோ மேட்ச்லேயும் ஸோ கண்டிப்பாக வந்து பக்காவாக அவருடைய மேட்ச் வந்து அவருடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் மார்ஸ். அது மட்டும் இல்லை அவருடைய பேட்டிங் மட்டும் இல்லை பக்காவாக பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடியவர். கண்டிப்பாக 3 விக்கெட் 4 விக்கெட் இந்த மாதிரி பிக் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரை வந்து நல்லா ஃபாஸ்ட் ஓவர் 5 ஓவர் தான் வீசியிருந்தார். ஸோ எஸ்டர்டே மேட்ச்சில் 10 ஓவர் ஓட்டோ கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் கேரி வந்தது அந்தளவுக்கு ப்ளே பண்ணல. ஸோ மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பா. ஸோ இவருடைய ரோல் வந்து டுமாரோ மேட்ச்சில் குரூசியலாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸ்டார்க் வந்து விக்கெட்டே எடுக்கலை. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஸ்டார்க் பிளேஸை வந்து ஏதாவது ஒரு பவுலர் சம்டைம் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மெரிடித்துலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவங்க ஃபாஸ்ட் பவுலர் அவைலபிள் அது மாதிரி ஜெட்சன் இருக்காரு. ஸோ அவங்க சம்டைம் ஸ்டார்க்கை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஸ்டார்க்கு திரும்ப ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு விக்கெட்டே எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பிக்கிங் வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணணும், சம்டைம் விக்கெட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. அது மாதிரி சம்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்தார். ஸோ எஸ்டர்டே மேட்ச்லேயும் ஸோ டுமாரோ மேட்ச்லேயும் பக்காவாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஹெசல்வுட் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணி 3 ஓவர்ஸ் மெய்டன் ஓவர் வீசில் பக்காவான பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம்னுடைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆப்சர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பராக ஒலியும் பண்ணியிருக்காரு. பட் வந்து 57 ரன் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி ஓக்ஸ் வந்து பாருங்கள் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 59 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அதே சமயத்தில் மொயின் அலி விக்கெட் லெஸ்ஸு மார்க் போட்டு சூப்பராக ஒலியும் பண்ணியிருக்காரு. ராசித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒலியும் பண்ணி 2 விக்கெட் எடுத்துருக்காரு. அது மாதிரி ஸோ டுமாரோ மேட்ச்சில் ஹை ஸ்கோரிங் கேமாக அமையும் போது கண்டிப்பாக வந்து ஸ்பின் பவுலர்ஸ் கண்டிப்பாக விக்கெட் விழும். அந்த விஷயத்தை பார்த்துங்க. ராசித்துக்கான் வந்து ஆதில் ராசித் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு, பவுலிங் பண்ணிட்டுருக்காரு. 4 விக்கெட்லாம் அந்த மாதிரி எடுத்திருக்காரு பார்த்துக்குங்க. ஸோ ஓகே. ஸோ அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டீமினுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர் தான் வீசியிருக்காரு. அதில் ஒரு மெய்டன் ஓவர் வீசியிருக்காரு, சூப்பராக வீசி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இது மாதிரி சம்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கமின்ஸ் பாருங்கள் வெரி எக்ஸ்பென்சிவ் 74 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அதேமாதிரி ஸ்டார்க் ஓரளவு நல்லா தான் பவுலிங் பண்ணியிருக்காரு, விக்கெட் லெஸ்ஸு. பட்டு ஆனால் 47 ரன் தான் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ டுமாரோ மேட்ச்சில் ஸ்டார்க்கு கொஞ்சம் குரூசியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு சமயத்தில் கெசல்வுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் சூப்பராக பவுலிங் பண்ணி பாருங்கள். அவரோட ரன்னு வந்து பார்த்தா அவ்வளோ விட்டு கொடுக்கல, 29 ரன் தான் கொடுத்துருக்காரு. சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு விக்கெட் உள்ளதற்கான இனிஷியலாக விக்கெட் உள்ளதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே மேட்ச்னுடைய ரிவ்யூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்துடலாம். ஸோ ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் வந்து ஒரு 7 டீம்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எல்லா டீமும் நான் காமிக்கிறேன். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். ஸோ அது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிளேயர் ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர் அனலைஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேரிஸ்டோ பொறுத்தல உள்ள ரீசெண்ட் அதாவது ஒன்டே மேட்ச்சில் பக்காவாக நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். சூப்பரான ஒரு ஃபார்ம் தான், செஞ்சுரி அடிக்கக்கூடிய நல்லா திறமையான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ எஸ்டர்டே மேட்ச்சில் ப்ளே பண்ணதுனால சார் டுமாரோ மேட்ச்சில் சம்டைம் ப்ளே பண்ணாமே அவுட் ஆகி இனிஷியல் அவுட் ஆகலாம். ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துங்க. அது மாதிரி பட்லர் வந்து டுமாரோ மேட்ச்சில் சூப்பராக செஞ்சுரி அடிப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ நல்ல ஒரு பட்லர் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை சம்டைம் நீங்கள் வந்து கேப்டனாக யூஸ் பண்ணலாம், கேப்டனாக இருக்கிறது ட்ரை பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் கேரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக தான் இருக்குது. ஸோ அது மாதிரி லேட்டாக பேட் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ இதில் இந்த பிக் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்லர் 2 பெரிஸ்டோ 2 பேரோடையும் போகலாம், அல்லது நீங்கள் பட்லர் மட்டும் பிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து பெர்ஃபார்மன்ஸே இல்லைங்க. ரொம்ப ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்லேயுமே அவர் ப்ளே பண்ணல அப்படி தான் சொல்லணும். புவர், வெரி 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 புவர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மேட்ச்லேயும் சரி ஒன்டே மேட்ச்லேயும் சரி. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அவரை பிக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேயரை சம்டைம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் பிக் பண்ணி அவர் கேப்டன் சாய்ஸ் கொடுப்பாங்க. சப்டம் சம்டைம் அவர் செஞ்சுரி அடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீம் தான் கிராண்ட் லீக் வின்னிங். ஸோ ஆனால் இவரையெல்லாம் ரெஸ்கியாக நீங்கள் பிக் பண்ணி அவர் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப வெரி வெரி ரெஸ்கி. ஸோ அந்த மாதிரி ரெஸ்கி எடுக்கிறதுனா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே சமயத்தில் வார்னர் வந்து நம்ம
டுடே மேட்ச்லையும் எக்ஸ்ட்ரா டுமாரோ மேட்ச்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதனால் வார்னர் வந்து நீங்கள் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாருங்கள், அவருடைய பிக்கிங் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, 58.49% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மித் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நம்ம பிளான் ஷோட்டில் தான் தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த டீமில் திரும்பவும் நான் அகெயின் ஃபின்ச் அண்டு வார்னர் ஒரு டீம் நான் கொடுக்க போகிறேன் கேப்டன் வைஸ் கேப்டன். சம்டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அந்த டீம் நான் உங்களுக்கு அந்த டீம் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காரு. பட் வந்து ஆஸ்திரேலியாக்காரர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைவுன்னு தான் சொல்லணும். சம்டைம் ப்ளே பண்ணலாம். ஸோ அது மாதிரி ராய் வந்து நான் ஒரு டீமில் கேப்டனாக கொடுத்துருக்கேன். சூப்பர் பேரிஸ்டோ எடுத்துகிட்டு ராய் நிதானமாக நின்று சம்டைம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய பிளேஸை தக்க வைப்பதற்கான பக்காவாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாப்சைன் வந்து சூப்பர்பாக லாப்சைன் வந்து நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா லாப்சைன் வந்து சூப்பர்பாக நின்று நிதானமாக டெஸ்ட் நல்ல ஒரு டெஸ்ட் பிளேயர் கூட பக்காவாக நின்று ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே விஷயத்தில் பில்லிங்ஸ் வந்து கேப்டனாக கொடுத்து நம்ம லாஸ்ட் மேட்ச் கிரான் லீக் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவரை கேப்டனாக கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயந்தான், பார்த்துக்குங்க. நீங்கள் லாப்சைன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. 5 பிளேயர்ஸுமே டுமாரோ மேட்ச்சில் கண்டிப்பாக குரூசியலாக இருப்பாங்க. ஓக்ஸு, மேக்ஸ்வெல், ஸ்டைனிஸ், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ், இந்த அது மாதிரி மொயின் அலி. ஸோ மொயின் அலியுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதே சமயத்தில் மொயின் அலி வந்து பார்த்தீங்க அவங்களா ஒரு சம்டைம் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா பக்காவாக 6 or 4 பயங்கரமாக எதிரடியான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஆனால் அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெரி புவர், அந்த விஷயத்தையும் நீ பார்த்துங்க. ஸோ டுமாரோ மேட்ச்சில் வெரி ரொம்ப குரூசியல், ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருக்க போகிறவங்க யார் அப்படின்னா மேக்ஸ்வெல், ஸ்டைனிஸ், மார்ஸ். கண்டிப்பாக நீங்கள் மார்ஸை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டுமாரோ மேட்ச்சில் கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்கி பிக்கில் மார்ஸ் வந்து கண்டிப்பாக போலிங் பண்ணுவார், விக்கெட் எடுப்பார். அதே சமயத்தில் ஒரு 50+ ஸ்கோர் அடிக்கிறது, ரன் அடிக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டுமாரோ மேட்ச்சில் ரொம்ப வெரி குரூசியலாக இருப்பார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பவுலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பவுலர் ஆப்ஷனில் ஸோ நிறையா அதிகமான பிக்கிங்ஸில் இருக்கிறது ஆர்ச்சர் தான் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசித் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லீஸ்ட் பிக் தான். சம்பா ஓரளவு பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ சம்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஹெசல்வுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 59.62% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதே சமயத்தில் பேட் கமின்ஸும் சரி, ஸ்டார்க்கு மார்க் விட்டு அகெயின் கம்மியான பெர்சன்டேஜ் தான். ஸோ அது மாதிரி ஸ்டார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பெர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. கம்மியான 24.09% பிக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன் டேயில் வந்து 5 விக்கெட்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸ்டார்க். 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு, 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய ரீசெண்டாக ஒரு விக்கெட் டேக்கிங் எடுக்கலை. பட் டுமாரோ மேட்ச்சில் சம்டைம் விக்கெட் எடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அது மாதிரி பேட் கமின்ஸும் நல்ல ஒரு பவுலர் தான். ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ அதுக்கு அதே சமயத்தில் சம்டைம் பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ மெரிட்டித்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஒரு பவுலர். சாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் சூப்பர்பான ஒரு பவுலர். சம்டைம் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். சாம்ஸ் சூப்பர்பான பவுலர். அதே சமயத்தில் மெரிட்டித் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு பவுலர். கண்டிப்பாக ஃபோர் விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பவுலர் மெரிட்டித்லாம் சூப்பர்பான. அது மாதிரி இங்கிலாந்துக்கு எதிராக மெரிட்டித் ப்ளே பண்ணி பக்காவாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த சிவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திங்க, கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். அதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த டீமை பொறுத்தளவில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்ஸ். ஸோ டுமாரோ மேட்ச்சில் நீங்கள் மார்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து வார்னரையும் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன், மார்ஸையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் கேப்டன் சாய்ஸ் இந்த டீமில் கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் பட்லர் கொடுக்கலாம், வார்னர் கொடுக்கலாம், அது மாதிரி மார்ஸ் கொடுக்கலாம், கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம், உங்களுக்கெல்லாம் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதே சமயத்தில் லாப்சைன் ஸோ அவருக்கும் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். சம்டைம் நீங்கள் ராயை பிக் பண்ணி ராய்க்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் மேக்ஸ்வெலுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேப்டன் சாய்ஸ் யாருக்கு வேணாலும் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா இல்லை, 22 பிளேயர்ஸும் பக்காவாக ப்ளே பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். அதே சமயத்தில் நீங்கள் பவுலர்ஸில் ரிஸ்க் எடுக்கிறதுனா கண்டிப்பாக கெசல் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், இப்போ சம்பா ட்ரை பண்ணலாம், ஸ்டார்க்கு ஸ்டார்க்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் தான் கிராண்ட் லீக் வின்னிங் கண்டிப்பாக.
ஏன்னா ஸ்டார்க்கே வந்து யாருமே பிக் பண்ணல, ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸே கேப்டனாக கொடுக்குறவங்க அந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் வின் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தையும் பார்த்துங்க. ஸோ இந்த டீமை பொறுத்தளவில் நான் வந்து மார்ஸை கேப்டனாக கொடுத்து ஓக்ஸை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஓக்ஸை வந்து ஏன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கிலாந்து வந்து என்சிஎல்ல விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பட்லர் சூப்பராக ஒரு அளவு பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஓக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50+ ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா, ஒரு 2 விக்கெட் எடுத்தார்னா கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸில் இருப்பார். ஸோ அதனால தான் வந்து நான் ஓக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓக்ஸை நம்ம ஏன் சம்டைம் நீங்கள் வந்து ஆதில் ரசீது ஆர்ச்சர் கூட நீங்கள் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஏன் ஓக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சூப்பர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், சம்டைம் வந்து 70-100 கூட ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு பக்காவான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதனால தான் அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பிளேயர்ஸை வந்து நம்ம யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்கன் மிஸ் பண்ணியிருக்கோம், ராய் மிஸ் பண்ணியிருக்கோம், ஃபின்ச் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேரிஸ்டோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணி தான் டீம் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா என்சிஎல் விக்கெட் இவங்களாம் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம். சம்டைம் அது இது இந்த டீமும் வந்து ஒரு ரிஸ்கே டீமாக அமையலாம். ஸோ சம்டைம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ராய் பிக் பண்ணிக்கலாம், ராய் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ராய் பிக் பண்ணால் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரோ அல்லது ஒரு பவுலர்ஸோ நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ராயை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓக்ஸை விட்டுறோம், ஓக்ஸை விட்டுட்டு நீங்கள் ராயை பிக் பண்ணி ராய்க்கு வந்து என்ன செய்யலாம், நீங்கள் வாய்ஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீம் எடுக்கலாம். ஸோ இது ஒரு டீமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டீமு. செகண்ட் நான் கண்டிப்பாக வந்து மார்ஸை தான் கேப்டனாக கொண்டு போக போகிறேன். ஸோ இது பார்த்துங்க. ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் அண்டு மேக்ஸ்வெல்ல வந்து நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலாந்து பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஆர்ச்சரை பிக் பண்ணல, அது மாதிரி ஹெசல்வுட் எடுத்திருக்கேன், கமின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கமின்ஸ் பிளேஸில் நீங்கள் சம்டைம் நீங்கள் வந்து ஸ்டார்க் கூட பிக் பண்ணலாம், அந்த மாதிரி சம்பா பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரவுண்டரில் வந்து ஸ்டைனிஸை மிஸ் பண்ணியிருக்கோம், அதே சமயத்தில் ஓக்ஸ் பிக் பண்ணல. ஸோ இங்கே பில்லிங்ஸ் எடுத்திருக்கோம், அதே சமயத்தில் வார்னர் அண்ட் லாப்ஸ்டைன் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பட்லர், இங்கே வந்து ராய் மிஸ் பண்ணியிருக்கோம், மார்கன் மிஸ் பண்ணியிருக்கோம், அந்த முக்கியமான பிளேயர்ஸ் அதை பார்த்துங்க. ஸோ பட்லரை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பட்லருடைய பிளேயிங் கண்டிப்பாக டுமாரோ மேட்ச்சில் இங்கிலாந்துக்கு ருசியில் இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் பிக் பண்ணிக்கிறோம். சம்டைம் நீங்கள் பட்லரை வந்து கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டுமாரோ மேட்ச்சில். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இது ஒரு டீமு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டீம் கிரியேஷன் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வேரியஸ் டீமை நீங்கள் யார் வேணாலும் 22 பிளேஸில் யார் வேணாலும் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ ஏன்னா கண்டிப்பாக அந்த எல்லாருமே பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாப்ஸ்டைனை வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் ஒன்றா பேட்ஸ் பேட்டிங் பண்ணுறாரு, பக்காவாக செஞ்சுரு அடிக்கக்கூடிய டெஸ்ட்டில் பக்காவாக நிதானம் நின்று ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஸோ அதனால் லாப்ஸ்டைனை கேப்டனாக கொடுத்து, ஸோ மார்ஸை வந்து நான் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேனை பொறுத்தவரை பட்லர் அண்ட் பில்லிங்ஸ் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற அது மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் ரெண்டு பேர் தான் பிக் பண்ணியிருக்கேன், ராசித் அண்டு மார்க் வுட், ரெண்டு பேர் தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே சமயத்தில் இங்கே இங்கே ஆஸ்திரேலியா பவுலர்ஸில் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம ஹெசல் வுட்டை பிக் பண்ணல. ஏன் ஹெசல் வுட்டை நம்ம பிக் பண்ணல அப்படின்னா, ஹெசல் வுட்டு வந்து 4 விக்கெட் நல்லா பவுலிங் பண்ணுறதுனால சம்டைம் அவர் பாலை வந்து ஆடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா கிரிக்கெட்டில் இந்த விஷயங்கள் நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு மேட்ச்சில் வந்து 4 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் அந்த பவுலர்ஸோட பவுலிங்கை வந்து ஆடாமல் விக்கெட் கொடுக்காமல் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு ஹெசல் வுட்டை இந்த மேட்ச்சில் பிக் பண்ணல, இந்த டீமில் பிக் பண்ணலாம். பார்த்துங்க, சம்டைம் நீங்கள் பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இது ஒரு டீமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இதில் வந்து வார்னர் ரெண்டு மார்ஸை வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். வார்னர் ரெண்டு மார்ஸை நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்ச்சையும் பிக் பண்ணியிருக்கோம், ஃபின்ச்சை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் ஃபின்ச்சையும் சேர்த்து பிக் பண்ணியிருக்கோம், ஏன்னா இங்கே ஆதில் ரசீத் மட்டும் தான் எடுத்துருக்கோம், ஆதில் ரசீது ஓக்ஸ் தான், இவங்க லேட்டாக தான் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ இன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஓவர் மார்க் அவுட் அண்ட் ஆர்ச்சர் தான் வீசுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கொஞ்சம் நேரம் சம்டைம் நின்று ப்ளே பண்ணலாம். அதன் அடிப்படையில் ஃபின்ச்சி அண்ட் வார்னர் நான் ஓகே வார்னர் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வார்னர் நின்று சம்டைம் வந்து ஒரு 5 ஓவர்ஸ் வர நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரே செஞ்சுரு அடிப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அது சொல்லவே தேவையில்லை வார்னரை பற்றி. ஸோ அதே சமயத்தில் இங்கே பட்லர் நான் அகைன் பில்லிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ராய் எடுக்கல, பெரிஸ்டோ எடுக்கல. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெசல் வுட் எடுத்திருக்கேன், சம்பா எடுத்திருக்கேன். ஸோ கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் எடுக்கல. ஸோ அந்த பிளேஸை வந்து யார் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ மார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுப்பார் அப்படின்ற அடிப்படையில் நான் வந்து கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் இந்த இடத்துல பிக் பண்ணல. ஸோ அதே சமயத்தில் ஸ்டைனிஸ் வந்து ப்ரீவியஸாக பேட் பண்ணுறதுனால ஸ்டைனிஸ் அண்ட் மேக்ஸ் மார்ஸை வந்து பக்காவாக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நான் அந்த இடத்துல மேக்ஸ் வேலை பிக் பண்ணல. ஸோ இது பார்த்துங்க. ஸோ இது ஒரு டீமு. ஸோ வேரியஸ் திங்கிங்கில் நம்ம நிறையா டீம் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படிலாம் நீங்கள் டீம் மேட்ச் இப்படி அமையலாம் அப்படி அமையலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பனில் ஓப்பனிங்கில் விக்கெட் உள்ளலாம், சம்டைம் ஓப்பன் பேட்ஸ்மேன் நின்று ஆடலாம். ஸோ ஓப்பன் பேட்ஸ்மெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆடுற பேட்ஸ்மேன் சூப்பர் பவர் செஞ்சு யாரோ ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சு அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி நீங்கள் டீம் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிஸ்டோ வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். பெரிஸ்டோ, பட்லர், மார்கன் அண்ட் பில்லிங்ஸு,
மார்ஸனை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இங்கிலாந்து டீமுக்கு ஃபேவரான ஒரு டீமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபின்ச் எடுக்கலை, வார்னர் எடுக்கலை, ஸோ அதே சமயத்தில் ஸ்டைனிஸ் எடுக்கலை, மேக்ஸ்வெல் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் சம்பா மட்டும் பிக் பண்ணியிருக்கோம், ஏன்னா இங்கே இவர் மார்ஸ் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுப்பார் அப்படின்ற அடிப்படையில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயை மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை பார்த்துக்கங்க. ஸோ இது ஒரு டீமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th டீமு. ஸோ இதை வந்து பட்லருக்கு நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் ராய் பிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஷித்தை கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு என்ன, இது அதே சமயத்தில் ஆஸ்திரேலியா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டைனிஸ் மூணு பேருமே எடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 7th டீமு. ஸோ இந்த டீம் நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண போகிறேன். தொடர்ச்சியாக நான் அந்த டீமை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது ஃபின்ச் அண்ட் வார்னர் தொடர்ச்சியாக நான் கேப்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இது ஒரு டீமு. ஸோ இந்த டீமை நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இது ஒரு சில சேஞ்ச் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ராய் எடுத்துகிட்டு சம்டைம் மார்கன்ஸ் கொண்டு வரலாம், அதே சமயத்தில் பேர்சி பெரிஸ்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பட்லர் கொண்டு வரலாம். அது இங்கே வந்து பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெஸ்லூட் எடுத்துகிட்டு ஸ்டார்க் இந்த இடத்துல கொண்டு வரலாம். இல்லை ஒரு ரிஸ்கியான ஒரு இதாக இருக்கும், இல்லை ஹெஸ்லூட் அவாய்ட் பண்ணி ஆடுவாங்க. ஸோ அதனால் ஸ்டார்க்கை கொண்டு வரலாம், கமின்ஸ் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி அந்த மாதிரி ஓக்ஸை விட்டுட்டு நீங்கள் சம்டைம் வந்து ஆர்ச்சர் கூட பிக் பண்ணலாம், அல்லது மார்க்கவுட் பிக் பண்ணலாம். ஆனால் ஆர்ச்சர் ஏன் நம்ம ஓக்ஸை பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரீசன் தான். இப்போ நல்ல ஒரு பேட்டிங் பண்ணுவார், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதனால தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ மேட்சை பொறுத்தளவு இல்லை. ஸோ நம்மளுடைய டீம் நம்ம வந்து இப்போ நான் ஒரு 7 நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிளேயர்ஸை நீங்கள் டீம் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரில் வந்து பிக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளை பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ அந்த பிளேயர் வந்து நல்லா ப்ளே பண்ணுவார். சம்டைம் நீங்கள் யோசிச்சு பார்க்குங்க. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க? ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டார்க் வந்து பாருங்கள், ஸ்டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.09% தான் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவரை நம்ம எல்லோரும் பிக் பண்ணல அப்படின்னு நம்ம பிக் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறைவான பெர்சன்டேஜ் உள்ள பிளேயர்ஸை பிக் பண்ணணும், அப்போ தான் கிராண்ட் லீக் அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சம்டைம் நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிக் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீமுக்குள்ளே ஒரு 4 பிளேயர்ஸ் அல்லது 3 பிளேயர்ஸ், 5 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா குறைவான பெர்சன்டேஜில் பிளேயர்ஸ் இருக்காரா நம்ம எடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வேரியஸ் நீங்கள் நம்ம டீமை ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வேரியஸ் டீமை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் அடிக்கலாம். தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு ஓப்பனாக நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயை வந்து பொறுத்தளவில் ஓரளவு நின்று அடிட்டார் அப்படின்னா கரெக்டாக செஞ்சுரி அடிப்பார், அந்தளவுக்கு பக்கமான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ஆஸ்திரேலியன் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டைனிஸ் ரொம்ப வெரி குரூசியலாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து யாரோ நான் நீங்கள் சம்டைம் மார்ஸ் நான் அதிகமான டீம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.